வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டைனி டிவி ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் அன்பாக்சிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சப்வூஃபரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் பார்க்கலாம். பழைய சப்வூஃபருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அதையும் சொல்கிறேன். இந்த 12 இன்ச் சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா, பழைய சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டி கப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி குமிழ் மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ பிளாட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக நல்லா போல்ட்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் பவர் வந்து 200 வாட்ஸு, மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் வந்து 400 வாட்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடியோ போர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த டைனிட்டியை பொறுத்தளவுக்கு 2 வகையான ஆஃபர் வருது. என்னென்னா 4 ஓம்ஸும் வருது, 8 ஓம்ஸும் வருது. இந்த 12 இன்ச் பொறுத்தளவுக்கு நான் 8 ஓம்ஸு நான் வாங்கியிருக்கேன். சரி, எதுக்காக 8 ஓம்ஸ் வாங்கணும், நம்ம 4 ஓம்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ஓம்ஸை பொறுத்தளவுக்கு பேஸு நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் அந்த 4 ஓம்ஸு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. 8 ஓம்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எல்லா ஆடியோ போர்டுக்கும் செட் ஆகும். ஏன் அப்படின்னா, 4 ஓம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து கம்மி ஆகும் போதே பேஸ் நல்லாயிருக்கும். ஆனால் 8 ஓம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் கூட்டினா தான் பேஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 4 ஓம்ஸில் கொஞ்சம் வால்யூம் கூட்டினீங்கன்னு வச்சுங்க, லேசாக உதற மாதிரி இருக்கும். அந்த 8 ஓம்ஸில் அந்த உதற கம்ப்ளைண்ட்டு மேக்ஸிமம் இருக்காது. அது மீறி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, ஒன்று ஆடியோ போர்டுக்கும் இதுக்கும் மேட்சிங் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டினா ஆடியோ போர்டோட வாட்ஸ் கம்மியாக இருந்தால் வால்யூம் ஏற்றும் போது உதற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஊஃபர்னால உதராது. அது ஒன்று நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இதில் பேஸில் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத் பேஸ்னால் எப்படின்னா, எவ்வளோ நேரம் நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு காது வலிக்காமல் திகட்டாமல் இருக்கும். ஹார்ட் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா கேட்க முடியாது. சில ஊஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக வரும், பேஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கேட்க முடியாது. இது வந்து அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் கேட்டாலும் நம்மளுக்கு நம்மளோட ஆடியோ வந்து கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். பேஸ் எஃபெக்டாக இருந்தாலும் சரி, அதோட ரிசல்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன விட்டு இதுக்கு செலக்ட் பண்ணலாம்னா, இதுக்கு வந்து நியூ விட்டு எம்டிஎஃப் நல்லாயிருக்கும். பிளேவுட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்பு பொறுக்கு போட வேணாம். ஏன்னா அதோட பேஸ் எஃபெக்ட் வந்து பிளேவுட் வந்து இந்த சப்பு பொருள் வர பேசவே அந்த பிளேவுட் வந்து அந்த மாற்றிடும். நம்ம ஒரிஜினல் ரிசல்ட்டு கிடைக்காது. நான் அதை நான் செக் பண்ண வகையில் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த ஏர் வந்து ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இருக்காது, இந்த சைடில் பூராமே இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த வழியாக நம்ம இந்த வழியாக இந்த சப்வூஃபரோட பேஸ் இப்படி பஞ்சிங் வரும்போது இதோட ஏர் வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த ஏர் வந்து அப்படியே அந்த பாக்ஸில் இருக்க பழைகளுக்கு வந்து குத்தும். குத்தும் போது பேஸ் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. இதில் காயிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய காயில் தான் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரெண்டாவது, இந்த உள்ளே இருக்க காயில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நல்ல இந்த ஹோல்ஸ்லாம் இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, பேஸ் அதிகமாக வரும்போது இது வழியாக ஏர் வரும். அதே மாதிரி இந்த காயில் உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காயிலை வந்து கூலிங் பண்ணுறக்காக தான் இந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக இந்த ஹோல்ஸ் விட்டுருக்காங்க. மெயினாக அந்த காயில் பார்த்தீங்கன்னா காப்பரு, அந்த காப்பருக்கு மேலே வந்து நம்ம பாபின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்டை மாதிரி அந்த அட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த அலுமினியத்தில் கொடுத்தனால என்னாகனா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த காயில் வந்து ஹீட் ஏறாது. உங்களுக்கு அட்டையில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, காயிலோட பாப்பின் வந்து அட்டையில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் வந்து அதிகமாக ஹீட் ஏறும். இந்த இதை பொறுத்தளவுக்கு ஹீட் ஏறாது. ரெண்டாவது மெயினான காரணம் என்னென்னா, 8 ஓம்ஸுக்கு இன்னொரு சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எவ்வளோ நேரம் படித்தாலும் உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையரில் இருக்க ஐசியோ இல்லை டிரான்ஸ்டோ அந்தளவுக்கு ஹீட் ஏறாது 8 ஓம்ஸை பொறுத்தளவுக்கு. இதே இது நீங்கள் 4 ஓம்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஹீட் ஏறும். எதுக்கு காரணம் என்னென்னா, ஓம்ஸு கம்மி, உங்களுக்கு வந்து அந்த ஐசியாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை மாஸ்பெட்டாக இருந்தால் எதாக இருந்தாலும் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஏறும். சரி, இந்த ஊஃபருக்கு எந்தெந்த ஆடியோ போர்டு மேட்ச் ஆகும் அப்படின்னா, எஸ்டிகேல 4191 மேட்ச் ஆகும். அதே மாதிரி எஸ்டிகே 4231 மேட்ச் ஆகும். அதேமாரி மகாராஜாவில் 4 பெட்டுக்கு வருது பார்த்தீங்களா, அது மேட்ச் ஆகும். குமாரில் 4 பெட்டு மேட்ச் ஆகும். மாஸ்பெட்டுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு எந்த ஆடியோ போடுறாலும் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த ஊஃபர் வந்து டிசைனிங் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் இந்த எஜ்ஜு பார்த்தீங்கன்னா ரப்பரில் பண்ணியிருப்பாங்க. ரப்பரை பொறுத்தளவுக்கு பேஸ் நம்ம எவ்வளோ வச்சாலும்
இந்த ரப்பரை பொறுத்தளவுக்கு பேஸ் கேட்கறதுக்கு நல்ல கணீர்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸு கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது இந்த 8 ஓம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு சப்வூஃபர் ஆடியோ போர்டுக்கு 2 சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதை 8 ஓம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே பேரல் பண்ணிக்கலாம். பேரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஓம்ஸாக தான் கிடைக்கும். இதே இது வாங்கும்போதே நீங்கள் 4 ஓம்ஸ் சப்வூஃபர் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பேரல் பண்ண முடியாது. பேரல் பண்ணிங்கன்னா 2 ஓம்ஸாக மாறும். 2 ஓம்ஸ் மாறுச்சுன்னா உங்களோட ஆம்பிள்ஃபேர் ஆடியோ போர்டு எல்லாமே ஹீட் வந்து அதிகமாயிரும், அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் வரும். மேக்ஸிமம் வந்து 4 ஓம்ஸ்க்கு கீழே நம்ம சப்வூஃபரை யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஊப்பரை பற்றி தேவையான தகவல் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.